அரசாங்க ஊழியர்கள் உட்பட 20 லட்சம் பேருக்கு சம்பள அதிகரிப்பு. அதிகரிக்கும் மழை வீழ்ச்சி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். மட்டக்களப்பில் மின் கட்டண உயர்விற்கு எதிராக போராட்டம். மொட்டு கட்சியின் அதிபர் வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பு. அரசியல் பயணத்தின் புது ஆரம்பம். இம்முறை வரவு செலவு திட்டத்தில் சுமார் 20 லட்சம் பேருக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி 14 லட்சம் அரசாங்க ஊழியர்கள் மற்றும் 6 லட்சம் ஓய்வூதியம் பெறுவோருக்கும் இவ்வாறு சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. இது தொடர்பில் நிதியமைச்சு வட்டார தகவல்களை மேற்கோட்காட்டி தெற்கு ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. அரசாங்க ஊழியர்களுக்கு மட்டுமன்றி அஸ்வெசும திட்டத்தின் ஊடாக நலன் பெறும் 10 லட்சம் பேருக்கு நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சம்பள உயர்வு சில கட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வரி விதிப்பு உள்ளிட்ட பல்வேறு வழிமுறைகளின் மூலம் அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள இந்த நடவடிக்கை திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் நாளைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய காலநிலை மாற்றம் தொடர்பிலான வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை நாளையிலிருந்து அடுத்த சில நாட்களில் மேலும் அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். இதேவேளை மேல் மத்திய சப்ரகமுவ தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மின்சார கட்டணம் அதிகரிப்பு மற்றும் பொருளாதார நெருக்கடிகளை முடிவிற்கு கொண்டு வருமாறு வலியுறுத்தி நேற்று மாலை தீப்பந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட தொகுதி அமைப்பாளர்களால் தீப்பந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மின் கட்டண அதிகரிப்பை ஏற்படுத்தி ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே, மின் கட்டணத்தை கூட்டாதே, ரணில் ராஜபக்சவை கண்டிக்கின்றோம் போன்ற கோஷங்களும் போராட்டத்தின் போது எழுப்பப்பட்டன. தேசிய மக்கள் சக்தியின் ஆசிரியர் சங்க அமைப்பாளர், மாவட்ட அமைப்பாளர், கட்சியின் உறுப்பினர்கள், கிராம மட்ட அமைப்புகளின் உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 2வது தேசிய மாநாடு எதிர்வரும் டிசம்பர் 25 நடைபெறவுள்ளது. சுகததாச உள்ளக விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் தலைவரும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபருமான மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் கட்சியின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ள உள்ளனர். அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் இந்த மாநாட்டில் பங்கேற்குமாறு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டின் போது கட்சியின் அதிபர் தேர்தல் வேட்பாளர் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பும் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் தோற்றம் பெற்ற தமது கட்சி கடந்த காலங்களில் பல சவால்களை எதிர்நோக்கியிருந்ததாக கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர் காரியவசம் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்க ஊழியர்கள் உட்பட 20 லட்சம் பேருக்கு சம்பள அதிகரிப்பு. அதிகரிக்கும் மழை வீழ்ச்சி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். மட்டக்களப்பில் மின் கட்டண உயர்விற்கு எதிராக போராட்டம். மொட்டு கட்சியின் அதிபர் வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பு. அரசியல் பயணத்தின் புது ஆரம்பம்.